பதினெட்டு வயதுங்கும் போது காதல் மலரும் வயது இல்லையா மனசுக்குள்ள உடல் தேவைகள் அந்த ஆசாபாசங்கள் அதெல்லாம் காதலை உருவெடுக்கும் போது எனக்கான துணையை தேர்ந்தெடுக்க ஆசைப்பட்டேன் ரொம்ப அழகாக நம்ம அப்பெல்லாம் ஒரு டைலாக் சொல்லுவோம் நம்ம தேடி போறத விட நம்மள தேடி வர்றதுல லைஃப் அமைச்சுக்கிட்டா நல்லா இருக்கணும் அப்படி தேடி வந்தவர்தான் பிரகாஷ் ஓகே அவர் என்னுடைய பள்ளி காலத்துல எனக்கு அவர் நண்பர் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம் நான் ஒரு நல்ல ஒபீடியன்ஸ் ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு நான் நல்லா படிச்சுட்டு இருக்கிறதுனால எங்கள் டியூஷன் சென்டரில் நானே டீச்சராக வர ஓ அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த ஒபீடியண்டாக இருக்கிறது ரொம்ப டிசிப்ளினாக இருப்பேன் அதிகமாக பேச்சு வச்சுக்க மாட்டேன் என்னோடய இதில் என்னவோ அதில் இருப்பேன் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ அவர் எங்கிட்ட எக்ஸ்போசர் பண்ணுறாரு இந்த மாதிரி நான் வந்து லவ் பண்ணுறேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து உடனே சம்மதிச்சிடலை ஏன்னா நிறைய அடிப்பட்டு வந்திருக்கோம் இல்லையா அப்போ நான் டைம் கேட்குறேன் அவர் எப்படி நீ இருக்க போறார் எப்படி இரு இது பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா முழுக்க முழுக்க என்னுடைய நலன் சார்ந்த விஷயங்களில் அவர் ரொம்பவே அர்ப்பணிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் மெயினாக அவர் என்னை ஒரு திருநங்கையாக பார்க்கறத விட நல்ல ஒரு கலைஞராக தான் அவர் என்னை பார்த்தார் நிறைய டேலண்ட் இருக்குது அதை எப்படியாவது வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு அப்போ அவரே என்ன பண்ணார் மறுபடி ரீஎன்ட்ரியாக நான் டான்ஸு கற்றுக்கோ உனக்குள்ளே இருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்லாம் சொல்லி என்னை ஊக்குவிக்கிறார் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டார் அதுக்கப்புறம் தான் நான் முழுக்க இறங்கவே ஆரம்பித்தேன் நான் கோல் ஸ்மித் வேலை செஞ்சிருக்கும் போது அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க சரி அப்போ நாங்கள் வீட்டுக்கு போகும்போது அவன் நான் ஓகே அவன் பார்த்து தான் பேசி அப்போ பழகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்டாக பண்ணி நான் சொன்னேன் ஆனால் ஒத்துக்கல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி சரி அதை போகட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பழகுவோம் நம்பிக்கை இருந்தால் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வருஷம் கழிஞ்சு மேரேஜ் பட் வீட்டில் வந்து எதுக்காக ஒரு திருநங்கை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆரம்பத்துல சொன்னாங்க சண்டையெல்லாம் வந்துச்சு வந்துதான் பிரச்சனையெல்லாம் வந்துச்சு ஆனால் இப்போலாம் அந்த அளவுக்கு இல்லை பையன் வந்ததுலேருந்து ஒரே ஃபேமிலி ஆகிடுன்னு சொல்லிட்டு வந்துட்டு சரி பதினெட்டு பத்தொன்பது வயதுலாம் பெண்ணா மாறிட்டேன் நான் இறந்து போயிட்டேன் அந்த இப்படின்னு சொல்லி தவசம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ புதுசா போய் நாம அவங்களுக்கு எந்த தொந்தரவு கொடுக்க வேண்டாமே என்னுடைய பாலினத்தை முடிவு செய்ய வேண்டியதுன்னா என்னுடைய உடைகளை தேர்ந்தெடுக்க நான் அதனால எனக்கு இப்படி வாழத்தான எதுலையுமே எனக்கு ஒரு போராட்ட குணம் அதிகம் அப்போ எனக்கான இதில் வந்து அது மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவு இல்லை தவறான காரியம் இல்லைங்கும்போது நான் ஏன் விட்டு தரணும் இப்ப என்னோட சாய்ஸ நான் தானே செலக்ட் பண்ண முடியும் அதனால நான் அப்படியே விட்டுட்டேன் தங்கைகள் என்ன தேடி வர ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு ஒரு பெரிய வரம் என்னன்னு கேட்டா இன்னைக்கு நாங்க குடும்பமா இருக்கிறோம் அப்படின்னா ஒரு விசேஷ நாட்கள்ல என்னுடைய தங்கைகள் அவங்க குழந்தைகள் அவங்க வீட்டு சைடுல இருக்கிற அவங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் நாங்க ஒரு இடத்துல கூடும்போது போது உண்மையிலே எனக்கு அதுதான் ஒரு பெரிய சொர்க்கமா தெரியுது ஏன்னா இன்னைக்கு அப்பா இல்ல அம்மா இல்லை எங்களுக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு தாயா இருக்கேன் எங்க வீடு அதனால என் தங்கைகள்லாம் என் வீட்டுக்கு வந்து ஒன்னா நாங்க இன்னைக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல் கூட அப்படித்தான் கொண்டாட் பண்ணோம் பயங்கரமா அது ஒரு ஜாலி லைஃப் எனக்கு என் தங்கைகள் தான் பலம் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு தாயா இருந்து வழி நடத்துறது அவங்களும் என்ன அம்மா மாதிரி தான் பாக்குறாங்க எந்த விஷயனாலும் அக்காட்ட கேளுங்க அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அவங்க வீட்டுக்காரங்க என்ன அண்ணின்னு கூப்பிட்றது ஒரு பெரிய விஷயம் ஓகே அண்ணிக்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கான மரியாதை அவங்க கொடுக்குறாங்கங்கும்போது அவங்களோட நலனுக்கு நாம் தான் அக்கறை செலுத்தணும் அதனால் எல்லா விஷயத்தையும் நாங்கள் கலந்து பேசி இந்த முடிவு எடுக்கலாம் இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கும் போது அதில் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் எனக்கு கிடைக்கிது அங்கே ஒரு பெண்ணாக ஒரு தாயாக ஒரு தமக்கையாக எனக்கு எல்லா பரிமாணத்துலேயும் எனக்கு அந்த மரியாதை போது உண்மையிலே கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன் குழந்தை வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய உலகமே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும் இதுக்கு முன்னாடி சோசியல் ஆக்டிவிஸ்டில் நிறைய விஷயங்களுக்காக போராடணும் எவ்வளவோ விஷயங்கள் இவர் கூட நான் ஸ்கூல்ல டீச்சராக இருக்கும்போது அந்த வேலையை ரிசைன் பண்ணேன் தாய்னு ஒரு அமைப்பு வந்திருக்கு அதில் வந்து திருநங்கைகளுக்கான என்னென்ன செய்ய முடியும் உன்னால அந்த வேலையெல்லாம் செய்யி அதை வந்து மாற்றிக்காமின்னு நிறைய அவர் எனக்கு ஊக்கம் கொடுத்தார் அப்போ நான் அதன்படி தான் செஞ்சேன் அப்போ வந்து கொஞ்சம் பிஷி ஷெட்யூலில் தான் இருந்தேன்னு சொல்லணும் கம்யூனிட்டி அட்வைஸராக இருந்தேன் போலீஸ் அட்வொகசி ட்ரெயினராக இருக்கேன் காவல்துறையினருக்கு திருநங்கைகளை பற்றிய ஒரு புரிதல் வகுப்பு அப்புறம் எங்கள் அசோசியேஷன் சிபிஓவில் நான் செக்ரட்டரியாக இருக்கேன் ஓகே அதுக்கப்புறம் நான் கம்யூனிட்டி அட்வைஸராகவும் இருக்கேன் இப்படி ஐந்து பொறுப்புகளில் இருந்துட்டு நான் பம்பரமாக சுற்றுனேன் அப்போ இது மாறணும் அப்படின்னா ரெண்டு விஷயத்தால் ஒன்று மாற்ற முடியும் ஒன்று கல்வி எஜுகேஷ்னல் அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக கிடச்சது அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்குள்ளே ஒரு மாற்றம் வரும் நான் எப்படி வாழணும் எனக்கான ரைட்ஸ் என்ன அந்த இதில் நம்ம வந்துடுவோம் அப்போ எனக்கு திங்க் இது அதிகமாகும் அப்போ நான் முதல்ல கல்வி ரீதியாக என்னை உயர்த்திக்கணும் இன்னொன்று எம்ப்ளாய் நான் ஒரு வேலை வாய்ப்புன்னு எனக்கு சொசைட்டி கொடுக்கும்போது உங்கள் பார்வை என் மேலே மாறும் அவங்க கண்ணியமாக ஒரு வேலை செய்கிறாங்க அப்போது சொசைட்டியோட மிங்கிள் ஆகிறதுக்கும் அந்த வேலை வாய்ப்புங்கிறது ஒரு இதாகும் இப்போது சொசைட்டி தனியாகவும் கம்யூனிட்டி ஒரு பக்கம் தனியாகவும் இப்படி இருக்கும்போது அந்த கேப் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதுக்கு அரசாங்கங்களும் துணை நிற்கணும்னு கேட்டுக்கிறேன் நான் என்னென்ன பொதுமக்கள் பொது வெளியில் எங்களையும் புழங்க விடணும் எங்களையும் பழக விடும்போது தான் அந்த கேப் ஃபுல்ஃபில் ஆகும் கண்டிப்பாக அந்த அவேர்னஸ் உங்களுக்கும் கிடைக்கும் உங்களோட தாட் என்னங்கிறது எங்களுக்கும் கிடைக்கும் அப்போது அதுக்கு நிறைய நம்ம கலந்து தான் ஒரு நாட்டை இது பண்ண முடியுமே ஒழிய தனித்து நம்ம எதுவும் இது பண்ண முடியாது இல்லை அவங்க அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க ஆனால் என்னோடய நான் வந்து அப்படி இருக்க விடலை எல்லாத்தையுமே எந்த விஷயத்துலனா எனக்கு சமூகம் நான் வாழ்கிற சமூகம் நான் இருக்கிற சுற்றுச்சூழல் எனக்கு சாதகமாக இருக்கணும் இல்லையா அப்போ நமக்கு என்ன சொல்கிறது அக்கம் பக்கத்து விட்டார பக்கச்சுட்டெலாம் நம்ம இருந்தால் நல்லா இருக்காது ஒரு இடத்துல இருக்கோம் அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல லிங்க் இருக்கணும் அப்புறம் எல்லாருகிட்டையும் ஜோவிலாக ரொம்ப கேஷுவலாக அவங்களும் பழக தான் ஆசைப்படுறாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நடத்தைகளை மாற்றிக்கணும் அவங்களோட மிங்கிலாகிறதுக்கு என்னென்ன வழி உண்டு இப்போ ஒன்றும் வேண்டாம் ஒரு பத்திரிக்கை வைக்கிறாங்க அந்த ஏரியாவிலேயே எந்த விசேஷனாலும் எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பத்திரிக்கை வச்சிடறாங்க அக்கா நீங்கள் வரணும் உங்கள் ஆசீர்வாதம் எங்கள் குழந்தைகளுக்கு வேணும் அது குழந்த பிறந்த விழா இருந்தாலும் சரி கல்யாணமாக இருந்தாலும் காது குத்து விழா எதுனாலும் எங்கள் வீட்டில் வந்து மதித்து ஒரு காமனா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு எப்படி இது பண்ணுறாங்களோ அப்படித்தான் பார்க்குறாங்க அஞ்சு வயசு என்ன பேர் வச்சிருக்கீங்க ஜெயஸ்ரீதர் ஹலோ வணக்கம் கோயில் திருவிழாக்கு போயிடணும் கணவன் மனைவி மாதிரின்னு சில பேர் சொன்னதால திருமணம் பண்ணி கணவன் மனைவியாகவே இருக்கணுன்றதுக்காக திருமணம் பண்ணோம் அன்னைக்கு கணவன் மனைவியாக இருக்கிறாங்க ஒன்னாக சேர்ந்து வாழறாங்க அது மாதிரின்னு மற்றவங்க சொல்லும்போது அதே மாதிரியாக இருக்கணும் உண்மையா இருக்கட்டும்ட்டு தான் கோயிலுடைய தரும் ஆனால் எனக்கு அது பெருசா தெரியல அவங்க கேட்குறது பெருசா தெரியல இவங்க மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் தைரியமாக வெளியில வரணும் எல்லாம் பயத்தோடவே உள்ளுக்குள்ளவே வச்சுக்கிட்டு வெளியில வராமல் நிறைய பேர் இருக்காங்க இவங்களை பார்க்கும்போது அந்த தைரியம் இவங்க கிட்ட இருந்தது சரி இவங்களே தைரியமா இருக்கும்போது நம்ம ஏன் மற்றவங்க பேச்செல்லாம் எல்லாம் கேட்கணும்ட்டு இவங்க கூடவே விஷயம் வந்து ஒவ்வொரு திருநங்கைக்கும் இதுதான் கனவு இதுதான் லட்சியம் கண்டிப்பா ஒரு கணவன் ஒரு குழந்தை இந்த குடும்ப சூழல்ல ஏன்னா சிறு வயசுலேயே குடும்பத்தை விட்டு ஒதுங்கும்போது அவங்களுக்கு குடும்பத்தினுடைய அருகாமையை விட்டு போயிடுறாங்க அப்போ அவங்க அதுக்காக இயங்குறாங்க இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுன்னு ஒவ்வொரு திருநங்கையும் ஆசைப்படுறா அவங்களோட லட்சியம் கனவு எண்ணங்கள் எல்லாமே தனக்கு ஒரு குடும்பம் இருக்கணும் தன்னையும் அம்மானு கூப்பிட்றதுக்கு ஒரு குழந்தை இருக்கணும் அதுதான் லைஃபு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க ஆனால் எனக்கு இது கிடைச்சது பெரிய வரம்